வெல்கம் டு துளி அகாடமி இன்னைக்கு இல்லம் தேடி தேர்வுல இருபத்தி இரண்டாவது டெஸ்ட் பார்க்க போறோம் இருபத்தி இரண்டாவது டெஸ்ட் வந்து செவன்த் டெஸ்ட் சயின்ஸ் சரிங்களா சயின்ஸ்ல பார்ட் ஒன் பார்க்க போறோம் இன்னைக்கு சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஊன்ல நூறு கேள்விகள் இருக்கும் நூறு கேள்விகள் இருக்கும் அதுக்குண்டான விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம பார்ப்போம் சரிங்களா எக்ஸாம் கால் நெருங்கிட்டே இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் வந்துகிட்டே இருக்குது அடுத்து வரப்போ குரூப் டூ வரப்போகுது அதனால் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்லா படிங்க சரிங்களா சீக்கிரமாக எல்லோரும் வேலை வாங்க சரிங்களா ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் கடுமையாக உழைங்க கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் வாங்கலாம் சரிங்களா நமது எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் நமது எண்ணம் தான் எதிர்காலத்தை உறுதிப்படுத்திக்கிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து படிங்க கண்டிப்பாக வந்து சக்சஸ் பண்ணுவீங்க சரிங்களா வாங்க நம்ம முதல் கேள்வி வாட் இஸ் தி ஆஃப் ஆஃப்ரி சிஸ்டம் பாருங்க புறச்சட்டக மண்டலங்களின் செயல்பாடுகள் என்னன்னு கேட்டுருக்காங்க ப்ரொடெக்ஷன் எக்ஸ்கிரியேஷன் பாதுகாத்தல் மற்றும் பார்த்தீங்கன்னா கழிவு நீக்கம் ஸோ இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறச்சட்டக மண்டலங்களின் செயல்பாடுகள் அப்போ விட வந்து சி ஒன் அண்ட் டூ சி ஒன் அண்ட் டூ உறுப்பு மண்டலங்கள் உறுப்புகள் செயல்பாடுகள் புறச்சட்டக மண்டலம் தோல் மற்றும் தோல் சுரப்பிகள் பாதுகாத்தல் கழிவு நீக்கம் எலும்பு மண்டலம் மண்டை ஓடு முதுகெலும்பு தொடர் மார்பெலும்பு வளையங்கள் மூட்டுகள் ஆதாரம் வடிவம் மற்றும் உடலுக்கு ஓர் அமைப்பை தருதல் தசை மண்டலம் தசை நார்கள் சுருங்குதல் மற்றும் தளர்வு காரணமாக இயக்குதல் நரம்பு மண்டலம் மூளை தண்டோடம் நரம்புகள் நரம்பு தூண்டுணர்வை கடத்துதல் இரத்த ஓட்ட மண்டலம் இதயம் இரத்தம் மற்றும் இரத்த குழாய்கள் சுவாச வாயுக்கள் ஊட்டச்சத்து பொருட்கள் கழிவு பொருட்கள் போன்றவற்றை கடத்துதல் சுவாச மண்டலம் சுவாச பாதை மற்றும் நுரையீரல் சுவாசம் செரிமான மண்டலம் செரிமான பாதை மற்றும் செரிமான சுரப்பிகள் செரிமானம் உட்கிரகித்தல் மலம் வெளியேற்றல் கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம் சிறுநீர் குழாய்கள் சிறுநீர்ப்பை சிறுநீர் புறவழி நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை பாருங்க நைட்ரஜன் கழிவு பொருட்களை நீக்கல் இனப்பெருக்க மண்டலம் விந்தகம் மற்றும் அண்டகம் உருவாக்கம் மற்றும் இரண்டாம் பாலின பண்பு வளர்ச்சி உணர்ச்சி மண்டலம் கண் மூக்கு காது நாக்கு மற்றும் தோல் உணர்ச்சி பாத்தீங்கன்னா கண் மூக்கு காது நாக்கு மற்றும் தோல் பார்த்தல் நுகர்தல் கேட்டல் சுவைத்தல் மற்றும் தொடுதல் நாளமில்லா சுரப்பி மண்டலம் கனயம் பீனியல் சுரப்பி தைமஸ் இனப்பெருக்க சுரப்பிகள் அனைத்து உறுப்பு மண்டலங்களின் செயல்களையும் ஒருங்கிணைத்தெல்லாம் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தோட செயல்பாடுகள் சரிங்களா உறுப்பு மண்டலங்கள் உறுப்புகள் மற்றும் செயல்பாடுகளை பார்த்தாச்சு இரண்டாவது கேள்வி வாட் ஆர் தி ஆஃப் நரவஸ் சிஸ்டம் நரவஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலங்களில் உள்ள உறுப்புகள் என்ன பிரைன் ஸ்பைனல் கார்ட் நரவஸ் பாருங்க மூளை தண்டுவடம் நரம்புகள் சோ உங்களுக்கு நரம்பு மண்டலங்களில் உள்ள உறுப்புகள் அனைத்துமே இருக்குது மூளை இருக்குது தண்டுவடம் இருக்குது நரம்புகள் இருக்கு அப்ப இடை வந்து பாத்தினா அனைத்தும் விடை டி ஆல் ஃபங்க்ஷன்ஸ் கண்டக்ஷன் ஆஃப் நெர் இம்பல்ஸ் பாருங்க செயல்பாடுகள் என்ன உங்களுக்கு நரம்பு தூண்டுணவை கடத்துதெல்லாம் உங்களுக்கு நரம்பு மனங்களோட உறுப்புகளோட பணி மூன்றாவது கேள்வி வாட் ஆர் தி ஆர்கன்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் கழுவி நீக்க மண்டலத்தின் உறுப்புகள் என்ன கிட்னிஸ் யூரேட்டஸ் யூரினரி பிளாடர் யுரித்ரா சிறுநீரகம் சிறுநீரக் குழாய்கள் சிறுநீர் பை சிறுநீர் புறவழி ஸோ அனைத்துமே விடை வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் விடை அனைத்துமே வந்து கழிவு நீக்க மண்டலத்தின் உறுப்புகள் ஆகும் ஸோ இதனோடய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை நீக்குதல் எலிமினேஷன் ஆஃப் நைட்ரஜீனியஸ் வேஸ்ட் ப்ராடெக்ட்ஸ் நான்காவது கேள்வி வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீ புரொடெக்டிவ் சிஸ்டம் இனப்பெருக்க மண்டலத்தின் செயல்பாடுகள் என்ன ஃபார்மேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி கேரக்டர்ஸ் பாலின பாலின உருவாக்கம் இரண்டாம் பண்பு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விடை இரண்டுமே இரண்டுமே வந்து சி ஒன் அண்ட் டூ ஐந்தாவது கேள்வி பொறுத்துக தசை மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் சுவாச மண்டலம் உணர்ச்சி மண்டலம் நாளமில்லா மண்டலம் தசை மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா தசை நார்கள் தசை மண்டலம் தசை நார்கள் இரத்த ஓட்ட மண்டலம் இதயம் இரத்த ஓட்ட மண்டலம் இதயம் சுவாச மண்டலம் நுரையீரல் சுவாச மண்டலம் நுரையீரல் உணர்ச்சி மண்டலம் தோல் நாளமில்லா மண்டலம் பிட்யூட்ரி நாளமில்லா மண்டலம் பிட்யூட்டரி சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு மூணு இரண்டு ஐந்து ஒன்னு விடை வந்து பாத்தீங்கன்னா சி விடை சி ஆறாவது கேள்வி வாட் ஆர் தி கன்சிஸ்ட் ஆஃப் அலிமெண்டரி கேனல் பாருங்க உணவு பாதையின் உறுப்புகள் எவை கேட்டிருக்காங்க மவுத் பக்கல் கேவிட்டி பேரிங்ஸ் அனஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வாய் வாய்க்குழி தொண்டை மலவாய் செரிமான மண்டலம் உணவு பாதையின் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா வாய் வாய்க்குழி தொண்டை மலவாய் வரும் ஸோ செரிமான மண்டலம் வராது சரிங்களா அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் விடை வந்து பார்த்தீங்கன்னா டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விடை டி ஃபங்க்ஷன்ஸ் தெரிமானம் உட்கிரகித்தல் மலம் வெறியற்றல் ஏழாவது கேள்வி பொறுத்துக வெட்டுப்பற்கள் கோரை பற்கள் முன் கடவாய்ப்பற்கள் பின் கடவாய்ப்பற்கள் வெட்டுப்பற்கள் வந்து பாத்தீங்கன்னா வெட்டவும் கடிக்கவும் பயன்படுகிறது கோரை பற்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளிக்கவும் துளையிடவும் பயன்படுகிறது முன் கடவாய்ப்பற்கள் வந்து பாத்தீங்கன்னா நசுக்கவும் அரைக்கவும் பயன்படுகிறது பின் கடவாய்ப்பற்கள் வந்து பாத்தீங்கன்னா மெல்லவும் நசுக்கவும் அரைக்கவும் பயன்படுகிறது இப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு ஒன்று விடை வந்து சி இரண்டு மூன்று நான்கு ஒன்று விடை சி பற்களின் வகைகள் பற்களின் எண்ணிக்கை அதன் பணிகள் வெட்டு பற்கள் எட்டு வெட்டவும் மற்றும் கடிக்கவும் பயன்படுகிறது கோழை பற்கள் நான்கு கிளிக்கவும் மற்றும் துளையிடவும் பயன்படுகிறது முன்கடவாய் பற்கள் எட்டு நசுக்கவும் மற்றும் அரைக்கவும் பயன்படுகிறது பின் கடவாய் பற்கள் பனிரெண்டு நசுக்கவும் அரைக்கவும் மற்றும் மெல்லவும் பயன்படுகிறது எட்டாவது கேள்வி வாட் ஆர் த லார்ஜஸ்ட் சலைவரி glands பாருங்க உமிழ் நீர் சுரப்பிகளில் மிகப்பெரியது எதுன்னு கேக்குறாங்க உமில நீர் சுரப்பிகளில் மிகப்பெரியது எது மேலெண்ண சுரப்பிகள் நாபடி சுரப்பிகள் தாடை சுரப்பிகள் पॅराटॉइड ग्लान्स सबलिंगुअल ग्लान्स சப் मॅक्सिलरी ग्लान्स வந்து பாத்தீங்கனா இதுல உமில நீர் சுரப்பிகளோ மிகப்பெரியதுன்னா மேல் அன்ன சுரப்பிகள் விடை ஏ ஒன்று மட்டும் விடை வந்து ஏ ए ஒன்று மட்டும் पॅराटॉइड ग्लान्स மேல் சுரப்பி இவை இரு கன்னங்களிலும் காதுக்கு கீழே அமைந்துள்ளன காதுக்கு கீழே அமைந்துள்ளன சப் லிங்குவல் கிளான்ஸ் பாருங்குவல் கிளான்ஸ் இது மிக சிறிய சுரப்பியாகும் நாவின் அடிப்புறத்தில் அமைந்துள்ளது சப் கீழ் மற்றும் மேல்தாடை சுரப்பிகளாகும் இவை கீழ்த்தாடையின் கோணங்களில் காணப்படுகிறது இவை கீழ்த்தாடையின் கோணங்களில் காணப்படுகின்றன ஒன்பதாவது கேள்வி பாருங்க கீழ்த்தாடையின் கோணங்களில் காணப்படும் சுரப்பிகள் எது பாரிட்டிட் கிளான்ஸ் சப்லிங்கல் கிளான்ஸ் சப் மேக்ஸிலரி கிளான்ஸ் சப் மேண்டி பிளர் கிளான்ஸ் பாருங்க மேலெண்ண சுரப்பி நாவடி சுரப்பி கீழ்த்தாடை சுரப்பி மேல் தாடை சுரப்பி கீழ்த்தாடையின் கோணங்களில் காணப்படும் சுரப்பிகள் கீழ்த்தாடை சுரப்பி மேல் தாடை சுரப்பி அப்ப விடை வந்து மூன்று மற்றும் நான்கு விடை வந்து டி த்ரீ அண்ட் போர் பத்தாவது கேள்வி ஹவு மெனி லிட்டர் சலைவரி கிளான்ஸ் கேன் கிரியேட் விஸ்கஸ் புளூயிட் பெர் டே ஒரு நாளைக்கு உமிழ்நீர் சுரப்பிகள் எவ்வளவு லிட்டர் சுரக்கும் ஒரு லிட்டரா ஒன்றரை லிட்டரா இரண்டு லிட்டரா இல்ல இரண்டரை லிட்டரா விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் விடை வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லீட்டர்ஸ் உமிழ்நீரில் காணப்படும் டயலின் அமிலேஸ் என்ற நொதி ஸ்டார்ச்சை கூட்டு சர்க்கரை மால்டோஸாக இரட்டை சர்க்கரையாக மாற்றுகிறது உமிழ்நீரில் பாக்டீரியாவை எதிர்க்கும் நொதியானது உள்ளது பாருங்க உமிழ்நீரில் என்ன இருக்குன்னா பாக்டீரியாவை எதிர்க்கும் நொதியானது உமிழ்நீரில் உள்ளது பதினோராவது கேள்வி விட்ச் இஸ் ஹாவிங் வைட் ஜே சேப்டு மஸ்குலர் ஆர்கன் விட்சிஸ் ஹாவிங் வைட் ஜே சேப்டு மஸ்குலர் ஆர்கன் எது ஜே போன்ற வடிவத்தில் காணப்படும் தசையாலான உறுப்பு இறைப்பை உணவு குழல் வாய் நாக்கு இறைப்பை விடை வந்து உங்களுக்கு விடை இறைப்பை இறைப்பையானது உணவு குழலுக்கும் சிறு குடலுக்கும் இடையே ஜே போன்ற வடிவத்தில் காணப்படும் தசையாலான அகன்ற ஒரு உறுப்பாகும் பாருங்க உணவு குழலுக்கும் சிறு குடலுக்கும் இடையே போன்ற வடிவத்தில் காணப்படும் தசையாலான அகன்ற தான் வந்து உறுப்பினா இறப்பை இறப்பையின் உள்ளடக்கு சுவரில் காணப்படும் இறப்பை நீர் சுரக்கிறது பாருங்க இறப்பையின் உள்ளடக்கு சுவரில் இருந்து காணப்படும் சுரப்பிகளில் இருந்து இறைப்பை நீர் சுரக்கிறது இந்த இறப்பை நீர் நிறமற்றதாகவும் பாருங்க இறப்பை நீர் நிறமற்றதாகவும் அதிக அமிலத்தன்மை

முன் சிறுகுடல் ஜஜினம் இளியம் நுரையீரல் விடை வந்து பாத்தீங்கன்னா இளியம் விடை சி இளியம் இலியம் பின் சிறுகுடல் சிறுகுடலின் அடிப்பகுதியாக இருக்கும் இப்பகுதி பெருங்குடலில் திறக்கிறது இளியம் சிறுகுடலின் அதிக நீளமான பகுதியாகும் இவைகளில் மிக சிறிய நீட்சிகள் காணப்படுகின்றன அவை ஒவ்வொன்றும் ஒரு மில்லி மீட்டர் நீளமுடைய குடல் உறிஞ்சிகள் பாருங்க ஒரு மில்லி மீட்டர் நீளமுடைய குடல் உறிஞ்சிகள் என அழைக்கப்படும் இவற்றில் தான் உணவானது உட்கிரைக்கப்படுகிறது இவற்றில் தான் உணவானது உட்கிரைக்கப்படுகிறது பதிமூன்றாவது கேள்வி பிரவுன் இன் கலர் எது செம்மண் நிறத்தில் காணப்படுகிறது லார்ஜ் இன்டென்ஸ் இன்டஸ்டைன் ஸ்மால் இன்டஸ்டைன் லிவர் நன் பெருங்குடல் சிறுகுடல் கல்லீரல் எதுவும் இல்லை லிவர் கல்லீரல் சோ செம்மண் நிறத்தில் காணப்படுகிறது என்னது லிவர் கல்லீரல் உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி கல்லீரல் ஆகும் பாருங்க உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி கல்லீரல் ஆகும் இது செம்மண் நிறத்தில் காணப்படுகிறது இது வலது மற்றும் இடது என இரண்டு கதுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வலது மற்றும் இடது என இரண்டு வலது கதுப்பானது இடது கதுப்பை விட பெரியதாக இருக்கும் கல்லீரல் கீழ்பகுதி கல்லீரலின் கீழ்பகுதியில் பித்தப்பை ஆனது அமைந்துள்ளது கல்லீரோட கீழ்பகுதியில் பித்தப்பை அமைந்துள்ளது கல்லீரல் செல்கள் பித்த நீரை சுரக்கின்றன கல்லீர்

சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயலாற்றுவது பான்கிரியாஸ் கணையம் விடை வந்து டி கணையம் கணையம் பிளவுபட்ட இலை போன்ற அமைப்புடைய சுரப்பியாகும் இறைப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையே அமைந்துள்ளது இது இறைப்பைக்கும் முன் சிறுகுடலுக்கும் இடையே அமைந்துள்ளது பதினைந்தாவது கேள்வி வாட் இஸ் தி லார்ஜெஸ்ட் டைஜெஸ்டிவ் க்ளேன் ஆஃப் அவுர் பாடிங்க நமது உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி எதுன்னு கேட்டிருக்கிறாங்க லிவர் பேங்கியா இன்டெஸ்ட் டெய்னர் க்லான்ஸ் கேஸ்ட்ரிக் லான்ஸ் விடை வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் கணயம் குடல் சுரப்பிகள் இறப்பை சுரப்பிகள் விடை கல்லீரல் நமது உடலில் காணப்படும் மிகுமான சுரப்பு எது கல்லீரல் நாளமுள்ள சுரப்பியின் பகுதியாக இருக்கின்ற கணையத்தின் சுரப்பு பகுதி கணைய நீரை சுரக்கின்றது பாருங்க நாளமுள்ள சுரப்பின் பகுதியாக இருக்கின்ற கணையத்தின் சுரப்பு பகுதி கணைய நீரை சுரக்கிறது அவற்றில் மூன்று நொதிகள் காணப்படுகிறது பாருங்க அவற்றில் மூன்று நொதிகள் காணப்படுகின்றன அவையானவை லிப்பேஸ் மற்றும் அமைலேஸ் லிப்பேஸ் ட்ரிப்சின் மற்றும் அமைலேஸ் இவை முறையே கொழுப்பு புரதம் மற்றும் ஸ்டார்ச் ஆகியவற்றில் செயலாற்றுகின்றன இவை முறையே கொழுப்பு புரதம் மற்றும் ஸ்டார்ச் ஆகியவற்றில் செயலாற்றுகின்றன பதினாறாவது கேள்வி வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி சிறுநீரகத்தின் பணிகள் என்ன புதல் குற்றம் என்ன ரெகுலேட் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆஃப் பிளட் ரத்தத்தில் அமில காரச்சமலை ஒழுங்குபடுத்துகிறது சரியான கூற்று இரண்டாவது மெயின்டைன் தி ஆஸ்மோட்டிக் பிரஷர் இன் பிளட் அண்ட் டிஷ்யூஸ் திசுக்களிலும் சவூடு புரவல் அழுத்தத்தினை சமநிலைப்படுத்துகிறது இதுவும் சரியான கூற்று மூன்றாவது ஹெல்ப் டு தி பிளாஸ்மா திரவத்தின் முக்கிய பகுதி பொருட்களான குளுக்கோஸ் மற்றும் அமினோ அமிலங்களை மீண்டும் பிளாஸ்மாவில் தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது இது சரியான கூற்று அப்ப மூன்றுமே சரியான கூற்று விடை அனைத்தும் விடை வந்து அனைத்தும் வேண்டும் பதினேழாவது கேள்வி பொறுத்துக சிறுநீரகம் தோல் குடல் உறிஞ்சிகள் முன் சிறுகுடல் சிறுநீரகம் பாருங்க இரண்டு சிறுநீரகம் கொடுத்திருக்காங்க அப்ப சிறுநீரகம் பாருங்க பதினோரு சென்டிமீட்டர் நீளம் ஐந்து சென்டிமீட்டர் அகலம் மூன்று சென்டிமீட்டர் பருமன் அவரை வடிவம் உருவம் இரண்டுமே சிறுநீரகத்துக்கு பொருந்தும் அப்ப இரண்டுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு உங்களுக்கு என்ன சி தான் இருக்கு அப்ப நம்ம சிக்கு போயிடும் என்ன உங்களுக்கு சில நாள் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் சிறுநீரகம் பதினோரு சென்டிமீட்டர் நீளம் ஐந்து சென்டிமீட்டர் அகலம் மூன்று சென்டிமீட்டர் பருமன் தோல் முதிர்ச்சியடைந்த மனிதனின் உடல் எடையில் பதினைந்து சதவீதம் கொண்டுள்ளது குடல் உறிஞ்சிகள் ஒரு மில்லிமீட்டர் நீளம் கொண்டவை முன் சிறுகுடல் சி வடிவத்தில் காணப்படுகிறது முன் சிறுகுடல் பாத்தீங்கன்னா சி வடிவத்தில் காணப்படுகிறது சிறுநீரகம் அவரை வடிவம் உருவம் கொண்டது அவரை வடிவ உருவம் கொண்டது அப்ப உங்களுக்கு எல்லாமே சரியா பொருந்திருக்கு விடை என்னப்ப சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து விடை வந்து சி பதினெட்டாவது கேள்வி வாட் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் பங்கல் யூனிட்ஸ் ஆஃப் கிட்னி பாருங்க வாட் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் பங்கல் யூனிட்ஸ் ஆஃப் தி கிட்னி சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க நெப்ரான்ஸ் யூனிபெரஸ் டியூப்லஸ் பாருங்க நெப்ரான்கள் நுண்

பை ய ப்ராசஸ் ஆஃப் செலெக்ட்டிவ் ரீஅப்சர்ப்ஷன் எவை தேர்ந்தெடுத்து மீள உறிஞ்சுதல் என்ற நிகழ்வில் மீண்டும் உறிஞ்சப்படுகின்றன குளுக்கோஸ் அமினோ ஆசிட்ஸ் விட்டமின்ஸ் சோடியம் பொட்டாசியம் பைகார்பனேட்ஸ் அண்ட் வாட்டர் பாருங்க குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் சோடியம் பொட்டாசியம் பைகார்பனேட் மற்றும் நீர் இவை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து மீள உறிஞ்சல் என்ற நிகழ்வில் மீண்டும் உறிஞ்சப்படுகின்றன விடை என்ன டி ஆல் ஸோ அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா சரியானது விடை டி இருபதாவது கேள்வி ஒரு நாளைக்கு ஆரோக்கியமான மனிதன் எவ்வளவு லிட்டர் சிறுநீரை வெளியேற்றுகின்றான் இரண்டு முதல் மூன்று முதல் நான்கு லிட்டர் ஒன்று முதல் இரண்டு லிட்டர் விடை ஏ ஒன் ஒன்லி இரு சிறுநீரகங்களும் மொத்தமாக இரண்டு மில்லியன் நெப்லான்களைக் கொண்டு நூத்தி எழுவது முதல் நூத்தி எண்பது லிட்டர் ரத்தத்தை வடிகட்டுகின்றன சிறுநீரகங்களான இரத்தத்தின் அளவில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அளவை மீண்டும் உறிஞ்சி கொண்டு மீள வழங்குகின்றன இரத்தத்தில் ஒரு சதவீதம் மட்டும் வடிகட்டப்பட்டு சிறுநீராக மாறுகிறது ரத்தத்தில் உள்ள ஒரு பர்சென்டேஜ் ஒரு சதவீதம் மட்டுமே வடிகட்டப்பட்டு சிறுநீராக மாறுகிறது இருபத்தி ஓராவது கேள்வி பொருத்துக ஆண் பெண் முதல் சிறுநீரக மாற்றம் விந்து கருமுட்டை பாருங்க ஆண் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்து என்ன கொடுத்திருக்காங்க டெஸ்டோஸ்ட்ரான் ஆண் வந்து வின்னா ஆண் டெஸ்டோஸ்ட்ரான் பெண் ஈஸ்டோரோஜன் முதல் சிறுநீரக மாற்றம் எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு விந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோடோஜெனிசிஸ் கருமுட்டை ஓஜெனிசிஸ்

உயிரினங்கள் பாக்டீரியா புரோட்டோசவான்ஸ் பாருங்க பாக்டீரியா புரோட்டோசவான்கள் இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லாலான உயிரினங்கள் விடை வந்து பாத்தீங்கன்னா அப்போ சி ஒன்று மற்றும் இரண்டு விடை சி இருபத்தி மூன்றாவது கேள்வி மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஹேவ் ஸ்பெஷலைஸ்டு அண்ட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் பல செல் உயிரினங்கள் எவற்றில் பிரத்யோகமான செயல்களை நிகழ்த்துகின்றன செல் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் ஆர்கன் சிஸ்டம் பாருங்க செல் திசுக்கள் உறுப்புகள் உறுப்பு அமைப்புகள் பல செல் உயிரினங்கள் பிரத்தியாமன செயல்களை செல் திசுக்கள் உறுப்புகள் உறுப்பு அமைப்புகள் என அனைத்திலும் நிகழ்த்துகின்றன விடை வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் விடை டி அனைத்தும் இருபத்தி நான்காவது கேள்வி விச் ஆர் தி ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ் பீங் இன்கரைக்ட் அபோட் ஜைகோட் கருமுட்டை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது முதல் கூற்றின மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் ஈஸ்வலி டெவலப் ஃப்ரம் தி ஜைகோட் பல செல் உயிரினங்கள் வழக்கமாக கருமுட்டையிலிருந்து உருவாகின்றன இது சரியான கூற்று

இருபத்தி ஐந்தாவது கேள்வி உடலம் மற்றும் இனப்பெருக்க திசுக்களால் ஆனது எது அனிமல்ஸ் பிளான்ஸ் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் வந்து உடலம் மற்றும் இனப்பெருக்க திசுக்களால் ஆனது எதுன்னா உங்களுக்கு தாவரங்கள் பிளான்ஸ் மட்டும்தான் ஒன்லி விடை பி ஒன்லி இருபத்தி ஆறாவது கேள்வி அடிப்படை பாக்டீரியாவில் எத்தனை வடிவம் உள்ளன போர் ஃபைவ் த்ரீ சோ விடை ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து வடிவங்கள் உள்ளன

தற்ச்பு உணவூட்டம் வேதி தற்சார்பு உணவூட்டம்ீமோசிஸ் வேதி தற்ச்பு பி இருபத்தி எட்டாவது கேள்வி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இரண்டு ஸ்டேட்மெண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் அண்டர் கேட்டீஸ் நுண்ணுயிரிகளை பற்றி ஐந்து பிரிவின் கீழ் படிக்கலாம் இது

எந்த வகையைச் சேர்ந்த பூஞ்சைகளில் பச்சையம் காணப்படுவது இல்லை ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூகேரியாட்டிக் விடை யூகேரியாட்டிக் பி இரண்டு மட்டும் விடை இரண்டு மட்டும் முப்பதாவது கேள்வி வாட் இஸ் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனிசுவல் ஆர் ஆர்கானிசம்ஸ் ஒரு செல்லின் எடுத்துக்காட்டு என்ன ஒரு செல்லின் எடுத்துக்காட்டு என்ன பெனிசிலியம் ஈஸ்ட் பெனிசிலியம் ஈஸ்ட் சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லின் எடுத்துக்காட்டு ஈஸ்ட் விடை இரண்டு மட்டும் விடை பி இரண்டு மட்டும் முப்பத்தி ஓராவது கேள்வி விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பாருங்க தவறான கூற்று எது ஈஸ்ட் எய்ட்ஸ் இன் பெர்மெண்டேஷன் வித் தி ஹெல்ப் ஆஃப் என்சைம் சைமேஸ் ஈஸ்டின் உற்பத்தி உதவினால் நொதித்தல் நடைபெறுகிறது ஈஸ்டின் உற்பத்தி உதவினால் நொதித்தல் நடைபெறுகிறது இது சரியான கூற்று இரண்டாவது இட் ரெஸ்பைஸ் அனரோபிக்கலி காற்றில்லா நிலையில் சுவாசிக்கின்றன ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காற்றில்லா நிலையில் சுவாசிக்கிறன இதுவும் சரியான கூற்று சோ இரண்டுமே சரியான கூற்று அவங்க என்ன கேட்டிருக்காங்க ராங் கேட்டிருக்காங்க அப்ப எதுவுமே ரோங் கிடையாது விடை நன் ஆஃப் தம் விடை வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை டி

பச்சையம் உதவியின்றி உணவை தானே தயாரிக்கும் ஈஸ்ட்ல வந்து பச்சையம் உணவின்றி உணவை தானே தயாரிக்கும் இது தவறான ஸ்டேட்மெண்ட்டு சரிங்களா ஸோ என்ன கேட்டுக்கோங்க நாட் கரெக்டாக கேட்டுருக்காங்க அப்போ த்ரீ ஸோ சி த்ரீ ஒன்லி வினை வந்து பார்த்தீங்கன்னா சி முப்பத்தி மூன்றாவது கேள்வி க்ளாமிடோமோனஸ் இஸ் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் விச் ஆர்கானிசம்ஸ் எந்த செல் செல்லிற்கான எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ் க்ளாமிடோமோனஸ் யுனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் சோ பார்த்தீங்கன்னா ஒரு செல் பல செல் காமிடோ மோனஸ் என்பது ஒரு செல்லின் எடுத்துக்காட்டாகும் விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஒன்லி முப்பத்தி நான்காவது கேள்வி விச் ஒன் ஹெல்ப் In transport of nutrients for the growth of mushroom. காளான் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கடத்துவதில் எது உதவுகின்றது ஹைப்பா ஸ்டாக் காளான் இலை தண்டு விடை வந்து பார்த்திங்கன்னா காளான் இலை காளான் இலை வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கடத்துவதில் உதவுகின்றது விடை ஏ ஒன் ஒன்லி முப்பத்தி கேள்வி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சாப்ரோபைஸ் டெரைவ்ஸ் நியூட்ரிஷன் ஃப்ரம் தி ரிமைன்ஸ் ஆஃப் டெட் அண்ட் டீகம்போசிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பாருங்க மட்குண்ணி என்பது இறந்த மற்றும் அழுகிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எஞ்சிய பாகங்களிலிருந்து உணவை பெறுகின்றன இது சரியான இணை பாரசைட்ஸ் டெரைஸ் நியூட்ரிஷன்

த்ரீ நான்கு ஐந்து மூன்று ஸோ வந்து புரோட்டோசோவாக்கின் வகைகள் நான்கு ஆகும் விடை ஏ ஒன் ஒன்லி விடை வந்து ஏ ஒன் ஒன்லி அமீபா கொடிகள் பிளாஜலேட்ஸ் சிலியட்ஸ் பாராசிட்டிக் ஸ்போரோசோன்ஸ் அமீபா கொடிகள் சிலியட்டுகள் மற்றும் ஒட்டுண்ணி ஸ்போரோசோவான்கள் முப்பத்தி ஏழாவது கேள்வி ஸோ இணை கொடுத்துருக்காங்க பேர் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ரோமைசின் ப்ளேக் ஸ்டெப்ரோமைசின் பார்த்தீங்கன்னா ப்ளேக் பெனிசிலியம் கிரைசோசினம் டெட்டனஸ் அலெக்சாண்டர்

என்பது பேசில் கால்மெட் குரின் பேசிலஸ் கால்மெட் கிருமிகள் பேசிலஸ் கலப்பு கிருமிகள் பேசில் கலப்பு கியூரின் சோ வந்து பாத்தீனா விட என்ன பிசிஜி அபனஸ்னா பேசில் கால்மெட் குரின் பேசில் கால்மெட் குரின் விடை வந்து பாத்தீனா ஏ ஒன்பதாவது கேள்வி மேட்ச் பாருங்க போர்த்துகோ கொடுத்து இருக்காங்க பேசிலஸ் திருஞ்சியஸ் பாருங்க பிடி காட்டன் பி2 பஞ்சு வந்துனா பேசிலஸ் திருஞ்சியன் சுந்தரனா கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ் பூச்சிகளின் கட்டுப்படுத்து பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது ட்ரைக்கோடெர்மா ட்ரைக்கோடெர்மா பங்கை கண்ட்ரோல் பிளான் பேத்தோஜென்ஸ் ட்ரைக்கோடெர்மா பூஞ்சையை பத்துகிறனா பூஞ்சை தாவரங்களில் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துகிறது நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துகிறது பாக்லோ வைரஸ் பேக்குலோ வைரஸஸ் அட்டாக் இன்செக்ட்ஸ் பேக்லோ வைரஸ் சொல்லினா பூச்சிகளை தாக்குகின்றன பூச்சிகளை தாக்குகின்றன சோப்பை விடை ஏ விடை ஏ நாற்பதாவது கேள்வி வாட் இஸ் தி ரீசன் பார் தி கேக்ஸ் ஆர் பாருங்க எதனால் கேக் மிருதுவான தன்மையை அடைகின்றன கார்பன் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ்னால கேக் மிருதுவான தன்மையை அடைகிறது விடை வந்து பார்த்தீங்கன்னா பி டூ ஒன்லி நாற்பத்தி ஓராவது கேள்வி விட்ச் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ் வைரஸ்னால் ஏற்படும் நோய் எது டியூப்ரோகோலிஸ் கேலரா காமன் கோல் மலேரியா காச நோய் காலரா சாதாரண சளி மலேரியா ஸோ வைரஸ்னால் ஏற்படுவது சாதாரண சளி விடை வந்து பார்த்தீங்கன்னா சி சாதாரண சளி டியூப்ரோகோலீஸ் அண்ட் கேலரா வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாலாம் ந ஏற்படுது மலேரியா வந்து பார்த்தீங்கன்னா கொசுவினால் ஏற்படுகிறது மலேரியா கொசுவினால் ஏற்படுகிறது மலேரியாவானது பரவும் பரவும் குளிரையும் காய்ச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும் இது உடலின் வெப்பநிலையை நூத்தி மூன்று டிகிரி முதல் நூத்தி ஆறு டிகிரி ஃபாரன் ஈட்டுக்கு அதிகரிக்கின்றது இது பக்க விளைவுடன் கூடிய அதிக பலவீனத்தை ஏற்படுத்தும் கல்லீரலை பாதித்து இரத்த சோகை நோயை ஏற்படுத்தும் பாருங்க மலேரியா வந்து ரத்த சோகை நோயும் ஏற்படுத்தக்கூடியது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி ராபிஸ் டிசென்ட்ரி மலேரியா ஆந்த்ராக்ஸ் ராபிஸ் அமிபிக் சீதபேதி மலேரியா ஆந்த்ராக்ஸ் விச் ஒன் இஸ் தி டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ் பாருங்க இதில் எது வேறுபட்டது இப்போ ராபிஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருநாய் மனிதருக்கு வரக்கூடிய நோய் அமிபிக் டிசன்றி மனிதர்களுக்கு வரக்கூடியது மலேரியா வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு வரக்கூடியது ஆந்திராக்ஸ் வந்துன்னா கால்நடைக்கு வரக்கூடியது ஆந்திராக்ஸ் வந்துன்னா ஆடுகளுக்கு சரிங்களா கால்நடைக்கு வரக்கூடியது அப்ப இதுல இதுல வேறுபட்டது என்னது உங்களுக்கு சி ஃபோர் ஒன்லி சரிங்களா வேறுபட்டது சி ஃபோர் ஒன்லி அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா சி பாக்டீரியாவின் தந்தை என்று அழைக்கப்படும் ராபர்ட் கோச் என்பவர் ஜெர்மானிய மருத்துவர் ஆவார் அவர் ஒரு ஜெர்மானிய பிசிசியன் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு முதன் முதலில் நுண்கிருமிகள் எப்படி நோய்களை தோற்றுவிக்கின்றன என்பதை கற்றவர் ஆவார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு செம்மறி ஆடுகளில் காணப்பட்ட ஆந்த்ராக்ஸ் என்ற நோயானது பேசில்லஸ் எஸ் என்ற உயிரியால் உருவாகிறது என்பதை சுட்டிக்காட்டினார் அப்போ ஆந்திராக்ஸ் எதனால் உருவாகுது பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் என்ற ஒரு உயிரியால் உருவாகிறது நாற்பத்தி மூன்றாவது கேள்வி யூஸ்ஃபுல் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் சைல்டுகுட் கான்ஸ்டிபேஷன் குழந்தை பருவத்தில் உண்டாகும் மல குணப்படுத்த பயன்படுவது எது பைபிடோ பாக்டீரியம் பைபிடம் பைபிடோ பாக்டீரியம் பிரிவே பாருங்க பைபிடோ பாக்டீரியம் பைபிடம் பைபிடோ பாக்டீரியம் பிரிவே சோ இதுல குழந்தை பருவத்தில் உண்டாகும் மலச்சிக்கலை குணப்படுத்த பயன்படுவது பைபிடோ பாக்டீரியம் பிரிவே ஆகும் விடை பி டூ ஒன்லி விடை

வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படும் பாசிகள் எது அஸ்கோ எதுக்கோ விடை விலங்குகளுக்கு உணவாக பயன்படும் பாசிகள் விடை சி ஏ மற்றும் பி நாற்பத்தி ஆறாவது கேள்வி வாட் ஸ்பீசியஸ் காஸ் அலர்ஜி டு சில்ட்ரன் எந்த பூஞ்சை குழந்தைகளிடம் ஓவாமை ஏற்படுத்துகிறது கிளாடஸ்போரியம்

குடும்பத்தை சேர்ந்தது நாற்பத்தி எட்டாவது கேள்வி தாவரத்தின் இலை மூல நோயை குணப்படுத்துகிறது கீழா சொலனம் சோலம் அலோவேரா ஏகில் மார்மிலோஸ். அலோவேரா அலோவேரா. நாற்பத்தி ஒன்பதாவது occurs ஒன்லி இன் மல்டி செல்லார் ஆர்கானிசம் இவற்றில் பல செல் உயிரினங்கள் மட்டும் எது பாக்டீரியா ஈஸ்ட் அமிபா கவுஸ் விடை வந்து பாத்தீங்கன்னா மாடு விடை கவுஸ் டி ஐம்பதாவது கேள்வி அரேஞ்ச் தி ஆர்டர் இன் லெவல் of ஆர்கனைசேஷன் ஒருங்குமைப்பின் மட்டங்களை வரிசைப்படுத்துக செல் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் ஆர்கன் ஆர்கானிசம் செல் திசு உறுப்பு மண்டலம் உறுப்பு உயிரினம் செல் ஆர்கன் சிஸ்டம் ஆர்கன் ஆர்கானிசம் டிசு செல் உறுப்பு மண்டலம் உறுப்பு உயிரினம் திசு செல் டிஷ்யூ ஆர்கன் ஆர்கன் சிஸ்டம் ஆர்கானிசம் செல் திசு உறுப்பு உறுப்பு மண்டலம் உயிரினம் ஆர்கானிசம் ஆர்கன் சிஸ்டம் செல் டிஷ்யூ ஆர்கன் உயிரினம் உறுப்பு மண்டலம் செல் திசு உறுப்பு விடை வந்து சி செல் டிசு ஆர்கன் ஆர்கன் சிஸ்டம் ஆர்கானிசம் விடை சி ஐம்பத்தி ஓராவது கேள்வி கன்சிடர் தி தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் இன்கரெக்ட் ஆன்சர் ரிகார்டிங் டார்க் பின்வரும் கூற்றுகளை இருள் சுவாசம் தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும் இட் ஒன்லி இன்வால்ரியா இது மட்டுமே நடைபெறுகிறது இட் இன்வால் சைக்கிள் கிரப் சுழற்சி நடைபெறுகிறது நோ போஸ்போரலேஷன் பாஸ்பரி கிரகணம் நிகழ்வதில்லை இட் டேக்ஸ் பிளேஸ் ஆல் தி டைம் தொடர்ச்சியாக எப்போதும் நடைபெறுகிறது தவறான கூட்டு மூன்று மட்டும் சரியா தவறான கூட்டுனா மூன்று மட்டும் அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா சி த்ரீ ஒன்லி இன்கரெக்ட் பாஸ்பரிகரணம் நிகழ்வதில்லை பாஸ்போரலேஷன் இரு சுவாசம் அனைத்து உயிருள்ள செல்களிலும் நடைபெறுகிறது தொடர்ச்சியாக எப்பொழுதும் நடைபெறும் மைட்ரோ கேண்டீரியங்களில் மட்டுமே நடைபெறுகிறது கிலக்கோலசிஸ் கிரபலஜி மற்றும் இடிஎஸ் நடைபெறுகிறது கார்போஹைட்ரேட் புரதங்கள் மற்றும் லிப்பிடுகள் ஆகியவை இதற்கான தள பொருட்களாக உள்ளன உயிர் வாழ்விற்கு அவசியமான ஒன்றாகும் பாஸ்பரிகரணம் மூலம் ஏடிபி உற்பத்தி செய்கிறது என்ஏடி பிளஸ் ஒடுக்கமடைந்து என்ஏடி உருவாகிறது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆவதில்லை இறுதி விளைபொருட்கள் நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி சூஸ் தி இன்கரெக்ட் பேர் தவறான இணையைத் தேர்ந்தெடுக்கும் ஃபாதர் ஆஃப் பாட்னி தியோ பிரஸ்டாஸ் ஃபாதர் ஆஃப் டாக்சோனோமி கரோலஸ் லின்னேயஸ் பைனோமியல் நோமின் கிளெக்சர் காஸ்பாட் பௌஹின் தி ஹிஸ்டோரியா பிளான்டேரியம் கரோலஸ் லின்னேயஸ் தாவரவரின் தந்தை தியோஃபார்டிஸ் வகைப்பாட்டிலின் தந்தை கரோலோஸ் லின்னேயஸ் இருசுல் பேரிடல் முறை காஸ்பர்ட் பௌஹின் தி ஹிஸ்டோரியா பிளாண்டேரியம் கரோலஸ் லென்னேயஸ் ஸோ இதில் தவறானது என்னன்னா சி தவறானது சி தியோப்ரஸ்டாஸ் தாவரவியின் தந்தை என்று அழைக்கப்படும் கிரேக்க தத்துவ ஞானியாவார் சுமார் ஐநூறு தாவரங்களை தனது தி ஹிஸ்டோரியா பிளான்டாரம் என்னும் நூலில் பயிரிட்டு விவரித்துள்ளார் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஹார்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பின்வரும் கூற்றுகளில் மனித இதயம் தொடர்பான தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் முதல் கூற்று தி ஹார்ட் இன் ஹியூமன் இஸ் மயோஜெனிக் மனிதனின் இதயம் மயோஜெனிக் வகையை சேர்ந்தது சரியான கூற்று

நன் 54வது கேள்வி चूஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மென்ட் அபௌட் த ब्लड பிரஷர் फ्रॉम தி ஃபாலோயிங் பின்வரும் இரத்த அழுத்தத்தை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும் முதல் கூற்று ब्लड பிரஷர் இஸ் மெஷர்ட் யூசிங் ஸ்பெக்னோமாமட்டர் ஸ்பிக்மோமானாமிட்டரை பயன்படுத்தி இரத்த அழுத்தம் அளவிடப்படுகிறது சரியான கூற்று இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் டயஸ்டோலிக் பிரஷர் பை சிஸ்டோலிக் பிரஷர் இவ்வழுத்தத்தை டயஸ்டாலிக் அழுத்தம் பை சிஸ்டாலிக் அழுத்தம் என குறிப்பிடலாம் இதுவும் சரியான கூற்று நார்மல் ப்ளிட் பிரஷர் இன் மேன் இஸ் அபௌட் ஒன் டொண்ட்டி பை எயிட்டி மில்லீட்டர் ஹீமோகுளோபின் உடல் நலத்துடன் இருக்கும் மனிதரின் சாதாரண ரத்த அழுத்தம் நூற்றி இருபது முதல் எண்பது மில்லிமீட்டர் ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன் அண்ட் த்ரீ ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி அசஸ்டன்ட் ரீசன் ஸ்ப்ளின் இஸ் குவால் அஸ் கிரேவியார்ட் செமெட்ரி ஆஃப் ஆர்பிசிஸ் மண்ணீரல் சிவப்பணுக்களின் இடுகாடு அல்லது கல்லறை என அழைக்கப்படுகிறது மண்ணீரல் இரத்த சேவப்பணிகளின் இடுகாடு அல்லது கல்லறை என்று அழைக்கப்படுகிறது இது சரியான கூற்று ஆவரேஜ் லைஃப் ஆஃப் ஆர் இஸ் டேஸ் விச் தே இன் ஆப்டர் நூத்தி இருபது நாட்களை கடந்த இரத்த செவப்பணுக்கள் மண்ணீரலில் அழைக்கப்படுகின்றன இதுவும் சரியான கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியான கூற்று தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் வடை வந்து பார்த்தீன்னா ஏ ஏ அசசன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ வடை ஏ ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ஐடென்டிஃபை தி கண்டிஷன் ஆஃப் குரோமோசோமல் மியூட்டேஷன் விச் ரிசல்ட் இன் டவுன் சிண்ட்ரோம் டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கும் டூ என் ப்ளஸ் டூ டூ என் ப்ளஸ் ஒன் டூ என் மைனஸ் டூ டூ என் மைனஸ் ஒன் ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா டூ என் ஒன் விடை பி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஐடென்டிஃபி தி அம்மோனிஃபைங் பாக்டீரியம் அம்மோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கவும் பேசில்லெஸ் ராமோசஸ் ஸ்டெஃபிலோகோக்ஸ் ஆரியஸ் ரைசோபியம் லெக்யூமினோசாரம் ஸ்டெப்டோகாக்கஸ் ஆரியஸ் ஸோ விடை வந்து பார்த்திங்கன்னா பேசில்லெஸ் ராமோசஸ் விடை ஏ பேஸில்லெஸ் ராமோசஸ் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி விச் ஆப் தி ஃபாலோ இஸ் நாட் கரெக்ட் பின்வருள் எது சரியாக பொருந்தவில்லை ஆக்சின் நுனி ஆதிக்கம் சரியாக புரிந்துள்ளது அபிக்கல் டோமினன்ஸ் ஜிப்ரோலின் இன்கிரீசஸ் அமிலஸ் ஆக்டிவிட்டி ஜிப்ரோலின் அமெலி செயல்பாடு அதிகரிக்க செய்தல் இதுவும் சரியா பொருந்தியுள்ளது சைட்டோகைனின் முதிர்ச்சியை ஊக்குவிக்கிறது சொல்ல இது தவறானது ஏன்னால் இது முதிர்ச்சியை மட்டுப்படுத்துகிறது டி வந்து பார்த்தீங்கன்னா டி எத்திலின் ஃப்ரூட் ரைப்பைனிங் எத்திலின் பழங்களை பழுக்க வைக்கும் டி சரியான இணை சோ தவறானது பார்த்தீங்கன்னா சி தவறானது சி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி டபிள்யூஎச்ஓ ஹாஸ் ரீசெண்ட்லி டிக்ளேர்டு விச் அவுட் பிரேக் ஆஸ் எ பப்ளிக் ஹெல்த் எமெர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சன் சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்ன தக்காளி காய்ச்சல் குரங்கு அம்மை பறவை காய்ச்சல் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் கேள்வி தி தட் ஸ்ட்ராங்லி இன் தி தைராய்டு தைராய்டு சுரப்பியில் அதிகமாக செறிவிட்டப்படும் தனிமம் எது குளோரின் புரோமின் அயோடின் கால்சியம் வந்து அயோடின் விடை அயோடின் சி அறுபத்தி ஓராவது கேள்வி தி ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் இஸ் டேஸ் என்பவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் எல்லாருக்குமே தெரியும் மெண்டல் சொல்லிட்டு சோ விடை வந்து டி மெண்டல் அறுபத்தி இரண்டாவது கேள்வி பிளட் குரூப்பிங் வாஸ் டிஸ்கவுட் பை ரத்த வகைகளை கண்டறிந்தவர் ராபர்ட் பிரவுன் கேனான் கார் லேண்ட்ஸ்டைனர் ஃபங்க் சோ விடை வந்து பாத்தீங்கன்னா கார் லேண்ட்ஸ்டைனர் அறுபத்தி மூன்றாவது கேள்வி கிராசிங் ஓவர் ரிசல்ட் இன் குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது என்ன சைட்டோபிளாமிஸ்

வகைப்பாட்டியலில் படிநிலையில் கீழ்நிலையில் உள்ள அழகு யாது கிங்டம் ஃபேமிலி உலகம் குடும்பம் பேரினம் சிற்றினம் கீழ்நிலையில் உள்ள அழகு சிற்றினமாகும் விடை வாஸ் டிசியஸ் பை கரோலஸ் கரோலஸ் அவர்களால் வகைப்பாட்டியல் படிநிலையில் அறிமுகம் செய்யப்பட்டது கிங்டம் இஸ் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர் ரேங்க் ஆஃப் தி கிளாசிஃபிகேஷன் பெரும்பிரிவு அல்லது உலகம் இது வகைப்பாட்டில் படிநிலைகளில் உள்ள உச்சகட்ட உயர்ந்த படிநிலையாகும் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி காலாசார் இஸ் காஸ்ட் பை காலாசார் கருங்காய்ச்சல் கீழ்கண்டவற்றில் எவற்றால் உண்டாகிறது லீஸ்மேனியா டிராபிகா லீஸ்மேனியா டோனாவானி லீஸ்மேனியா பிரேசிலியன்சிஸ் ட்ரிப்னோசோமா குருசி காலாசார் அல்லது கருங்காய்ச்சல் லீஸ்மேனியா டோனாவானியால் உண்டாகின்றது விடை பி அறுபத்தி ஆறாவது கேள்வி பூச்சிக்கொல்லி மருந்து நச்சுகள் உயிரி பெருக்கம் நைட்ரஜன் ஆக்சைடு சுவாச நோய்கள் கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமயமாதல் குடிநீரில் குடிநீரில் நைட்ரேட் நீல குழந்தை நோய் அறிகுறி இரண்டு நான்கு ஒன்று மூன்று விடை டி அறுபத்தி ஏழாவது கேள்வி தி லார்ஜஸ்ட் ஆர்கனிலி வித் திக்கு செல்லிஸ் செல்லில் செல்லுள்ள மிகப்பெரிய உறுப்பு எது மைட்டோகாண்ட்ரியா கோல்கி அப்பாரட்டஸ் நியூக்ளியஸ் ரைபோசோம் மைட்டோகாண்ட்ரியா கோல்ஜி உறுப்புகள் உட்கரு ரைபோசோம் விடை உட்கரு நியூக்ளியஸ் அறுபத்தி எட்டாவது கேள்வி விச் ஒன் ஆப் தி ஃபாலோயிங் பாக்டீரியா இன்வால்வ் ஃபார் ஃபுட் பாய்சனிங் ஃபுட் பாய்சனிங் கீழ்கண்டவற்றுள் எந்த ஒரு பாக்டீரியம் உணவை நஞ்சாக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ் பேசிலஸ் துருஞ்சென்சிஸ் ரைசோபியம் மெலிலோட்டை கிளாஸ்டீரியம் போட்டிலினம் விடை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்டீரியம் போட்டிலினம் விடை டி அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி நேம் தி டைப் ஆஃப் ஜீனோம் ஃபவுண்டின் கோவிட் நைன்டீன் வைரஸ் கோவிட் பத்தொன்பது வைரஸில் எந்த மரப்பொருள் உள்ளது டிஎஸ் டிஎன்ஏ எஸ்எஸ் டிஎன்ஏ எஸ்எஸ் ஆர்என்ஏ டிஎஸ் ஆர்என்ஏ இரு இலை டிஎன்ஏ ஒரு இலை டிஎன்ஏ ஒரு இலை ஆர்என்ஏ இரு இலை ஆர்என்ஏ விடை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஆர்என்ஏ ஒரு இலை டி ஆர்என்ஏ ஒரு இலை ஆர்என்ஏ விடை சி எழுவதாவது கேள்வி வில்லியம் வாஸ் வாசிய சர்ஜன் ஹூ வாஸ் நோனஸ் வில்லியம் பியோமான் ஓர் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார் இவர் டேஸ் எவ்வாறு அறியப்படுகிறார் ஃபாதர் ஆஃப் நியூரோ ஃபாதர் ஆஃப் ஆஸ்ட்ரிக் சியாலஜி ஃபாதர் ஆஃப் ஹார்ட் சர்ஜரி ஃபாதர் ஆஃப் நெப்ரோலஜி நரம்பு அறுவை சிகிச்சையின் தந்தையாவார் இறப்பை சார் உடற்செயலின் தந்தை இதய அறுவை சிகிச்சையின் தந்தையாவார் கழுவி நீக்க உறுப்பு அறுவை சிகிச்சையின் தந்தையாவார் விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் சரிங்களா விடை பி இறப்பை சார் உடல் தந்தை ஆவார் ஃபாதர் ஆஃப் கேஸ்டிக் பிசியாலஜி எழுபத்தி ஓராவது கேள்வி கிளைகோலிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா சைட்டோபிளாசம் ரைபோசோம் பசுங்கணிகம் மைட்டோகாண்ட்ரியா சைட்டோபிளாசம் ரைபோசோம் விடை வந்து பாத்தீங்கன்னா சைட்டோ விடை சி சைட்டோபிளாசம் எழுவத்தி இரண்டாவது கேள்வி அசசன் ரீசன் கூற்று காரணம் பிரயோபை பிளான்ஸ் ஆர் எரோசியன் எக்கனாமிக்கலி பேக்னம் இஸ் மோர் தாவரங்கள் மண் அரிப்பை தடுக்கிறது பேக்னம் அதிக பொருளாதார மதிப்புடவை இது சரியான கூற்று பேக்னம் கேன் அப்சர்வ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஹென்ஸ் இட் இட் இஸ் இஸ் பை தி கார்டனர்ஸ் இன் நர்சரி பியர் இஸ் வேல்யூபிள் ஃபியூல் லைக் கோல் இஸ் அப்டைன் ஃப்ரம் ஸ்பேக்னம் ஸ்பேக்னம் அதிக நீரை உறிஞ்சக்கூடியது எனவே பண்ணை நாற்றாங்கால்களில் பயன்படுத்தப்படுகிறது பீட் என்ற நிலக்கரியை போன்று விலை மதிப்புடைய எரிபொருள் ஸ்பேக்னத்திலிருந்து பெறப்படுகிறது இதுவும் சரியான கூற்றாகும் ஸோ ஏ அண்ட் ஆர் சரியானது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சரியான எக்ஸ்பிளேஷன் கிடையாது அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ விடை சி எழுபத்தி மூன்றாவது கேள்வி brood pouch is found in அடையாக்கும் பையானது காணப்படும் உயிரினம் male seahorse sucker fish female seahorse female shark ஆண் கடல் குதிரை உறிஞ்சி பெண் கடல் குதிரை பெண் சுறா அடையாக்கும் பையானது காணப்படும் உயிரினம் ஆண் கடல் குதிரையாகும் விடை ஏ மேல் சிஹாஸ் எழுபத்தி நான்காவது கேள்வி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஈஸ் ஏ ஹைபிரிட் ஆஃப் எவை எவைரு கழுதை இவற்றின் கலப்பினமாகும் சி அன் டாங்கி டாங்கி ஆடு மற்றும் கழுதை குதிரை மற்றும் பன்றி கழுதை மற்றும் மாடு குதிரை மற்றும் கழுதை விடை டி ஹாஸ் டாங்கி குதிரை மற்றும் கழுதை கோவேரி கழுதியின் கலப்பினமாகும் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி தி ஒப்ரான் மாடல் ஃபார் ஜீன் ரெகுலேஷன் வாஸ் ப்ரொப்போஸ்டு பை மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துவதற்கான ஒப்ரான் மாதிரியை முன்மொழிந்தவர் யார் மிசல்சன் மற்றும் ஸ்டால் வாட்சன் மற்றும் கிரிக் ஜேக்கப் மற்றும் ஓனார்ட் ஏவரி மற்றும் மெக்லியாடு விடை வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் அண்ட் மோனார்ட் விடை சி ஜேக்கப் அண்ட் மோனார்ட்

பத்தாயிரம் காஸ் ஒரு டெஸ்ட்லா ஈக்குவல் தௌசண்ட் காஸ் ஒரு டெஸ்ட்லா ஈக்குவல் தௌசண்ட் காஸ் ஒரு டெஸ்ட்லா ஈக்குவல் 10,000 காஸ் இதுதான் சரியானது which இஸ் நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க சோ அப்ப செகண்ட் ஒன் நாட் கரெக்ட் சோ விடை வந்து பாத்தீனா பி இரண்டு மட்டும் 79வது கேள்வி which magnetic material is not affected by the external

கோபால் விடை சி அலுமினியம் நிக்கல் கோபால் விடை சி எண்பத்தி ஓராவது கேள்வி விச் மேக்னட் அண்ட் தி மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட் ஆன் தி எர்த் எந்த காந்தங்கள் பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த அலுமினியம் நிக்கல் நிக்கல் கோபால் நியோமடியம் ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா நியோடிமியம் நியோடிமியம் காந்தங்கள் பூமியில் காணப்படும் வலிமையான திறன்முகுந்த காந்தங்களாகும் எண்பத்தி இரண்டாவது கேள்வி பொருத்துக அல் நிகோ பசுக்காந்தம் டயா காந்தப்பொருள் செங்குத்து ஓரின காந்தங்கள் ஒன்றையொன்று விளக்கும் பெரும் அளவில் பயன்படுவது செயற்கை காந்தம் வேறின காந்தங்கள் ஒன்றையொன்று கவரும் இரண்டு பிசிடிஇஏ விடை வந்து பார்த்தீங்கன்னா பிசிடிஇஏ விடை சி

திடக நிலையில் உள்ள உள்ளக உட்பகுதி மாண்டில் மேலோடு திரவ நிலையில் உள்ள உள்ளக வெளிப்பகுதி திரவ நிலையில் உள்ள உள்ளக உட்பகுதி மேண்டில் மேலோடு மேண்டில் திடநிலையில் உள்ள உள்ளக வெளிப்பகுதி திடநிலையில் உள்ள உள்ளக உட்பகுதி விடை வந்து பார்த்தீங்கன்னா சி இதுதான் சரியா இருக்குது சரிங்களா சோ விடை சி கிரஸ்ட் மேண்டில் லிக்விட் அவுட்டர் கோர் சாலிட் இன்னர் கோர் எண்பத்தி நான்காவது கேள்வி மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் தி எர்த் ப்ரொடியூசர்ஸ் ஓன்

எண்பத்தி கேள்வி தி பிரைமரி காயில் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் எயிட் ஹண்ட்ரட் டர்ன்ஸ் அண்ட் தி செகண்டரி காயில் ஹேஸ் எயிட் டர்ன்ஸ் இட் இஸ் கனெக்டட் டு ஏ டூ டுவெண்டி வால்ட் ஏசி சப்ளை வாட் வில் பி தி அவுட்புட் வோல்டேஜ் ஒரு மின்மாற்றின் முதன்மை சுருள் எட்நூறு சுற்றுகள் உள்ளன சுருள் கொண்டுள்ளது இது ஒரு இருநூத்தி இருபது வோல்ட் ஏசி மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது வெளியீடு மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் வெளியீடு மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் டூ பாயிண்ட் டூ வோல்ட் வெளியீடு மின்னற்றம் வந்ததுன்னா டூ பாயிண்ட் வோல்ட் விடை பி எண்பத்தி ஆறாவது ஆஃப் தி ஃபோர்ஸ் இன் கரண்ட் கேரிங் இஸ் பை மின்னோட்டம் பாயும் கடத்தில் உருவாகும் விசையானது டேஸ் என்று அறியப்படுகிறது பிளம்பிங்ஸ் லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரூல் மேக்னடிக் பிளக்ஸ் நன் ஆஃப் பிளம்பிங் இடதுகை விதி பிளம்பிங் வலதுகை விதி காந்த பாயம் மின்னோட்டம் பாயும் கடத்தில் உருவாகும் விசையானது பிளம்பிங்கின் இடதுகை விதி என்று அறியப்படுகிறது விடை ஏ பிளம்பிங்கின் இடதுகை எம்ஆர்ஐ எதன் அடிப்படையில் செயல்படுகிறது எலக்ட்ரோ மேக்னடி கரெக்ட் ஆன்சர் மின்காந்த தத்துவம் காந்த பாயம் விடை ஏ ஒன் ஒன்லி எட்டாவது கேள்வி சிங்கிள் it அவர் பாடி இட் இஸ் வெரி it பாசிபிள் ஃபார் people to lie down on a bed of nails still remain hungered. still remain hungered. or syria ஆணி நமது உடலை துளைக்கும்போது வலியை உணர்கிறோம் ஆனால் சிலர் ஆணி படுக்கையில் படுத்தாலும் அவர்கள் உடலில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறது அது எப்படி ஏரியா இஸ் ஸ்மால் அண்ட் ப்ரெஷர் இஸ் ஹை ஏரியா இஸ் லார்ஜ் அண்ட் ப்ரெஷர் இஸ் லோ ஏரியா இஸ் லார்ஜ் அண்ட் ப்ரெஷர் இஸ் ஹை ஏரியா இஸ் ஸ்மால் அண்ட் ப்ரெஷர் இஸ் லோ பரப்பளவு குறையும் போது அழுத்தம் அதிகரிக்கும் பரப்பளவு அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையும் பரப்பளவு அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கும் பரப்பளவு குறையும் போது அழுத்தம் குறையும் பரப்பளவு அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையும் விடைய வந்து பாத்தீங்கன்னா பி பரப்பளவு அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையும் ஏரியா இஸ் லார்ஜ் அண்ட் பிரஷர் இஸ் லோ ஆன்சர் இஸ் பி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி மேன் ஊஸ் மோஸ் இஸ் நைன்டி கேஜி ஸ்டான்ஸ் ஆன் இஸ் பீட்

kilogram gravitation equal to 10 meter second power minus 2 f equal to force force equal to 90 into 10 n 10 n

குறைவாக உள்ளதால் அவை மிதப்பு விசையாக பெறுகின்றன ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஹைட்ரஜன் ஹீலியம் மற்றும் வெப்பக்காற்று ஆகியவற்றின் அடர்த்தி குறைவாக உள்ளதால் அவை மிதப்பு விசையை பெறுகின்றன விடை பி ஹைட்ரஜன் ஹீலியம் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி ஹவுமனி டேஸ் கெனாட் சி தி சன் இன் தி நார்த் போல் எத்தனை நாட்களுக்கு சூரியன் வடதுருவத்தில் காண முடியாது ஸோ ஒன் எயிட்டி டேஸ் ஸோ நாட்களுக்கு

Kelvin, an imaginary line drawn from the of the sun, of the of the center center of 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 sun, planet, will sweep out equal equal areas in equal intervals of time, this law related to. கேள்வி மையத்தையும் சூரியனின் மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு சம காலங்களில் சம பரப்புகளை கிடைக்கிறது இக்கூற்று எதனுடன் தொடர்புடையது Kepler's செகண்ட் லா கெப்ளரின் இரண்டாம் விதியுடன் தொடர்புடையது விடை பி

மீட்டர் கிலோகிராம் வினாடி மீட்டர் கிலோகிராம் செகண்ட் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி விச் சொன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் பேசிக் யூனிட்ஸ் இவற்றில் எது அடிப்படை அளவுகள் அல்ல லென்த் மாஸ் டைம் ஹீட் நீளம் நிறை காலம் வெப்பம் ஸோ இப்படி வந்ததுனா வெப்பம் வெப்பம் அடிப்படை வெப்பம் வலி அலகு ஆகும் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி பொருத்துக ஒரு ரேடியன் டி ஒன் எயிட்டி டிகிரி பை பை அவாக்காட்ரோ என் ஏ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ த்ரீ பவர் இந்திய திட்ட நேரம் பி மிர்சாப்பூர் மனித உடலின் வெப்பநிலை சி நைன்டி எயிட் எயிட் பாயிண்ட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி டிகிரி ஃபாரன் ஃபாரன் ஹீட் அண்ட் சிக்ஸ் ஸோ சிண்டி போகிரி ஏ ஸோ நூறாவது கேள்வி அஸ்ட்ரானமிக் யூனிட் வானியல் அழகு பூமி மற்றும் சூரியன் இடைப்பட்ட தூரம் டிஸ்டன்ஸ் பிட்வீன்

ஸோ இன்றைக்கி நம்ம இல்லம் தேடி தேர்வில் சயின்ஸ் ரிவிசன்ட்ஸ் பார்ட் ஒன் பார்த்தோம் சரிங்களா கண்டிப்பாக இந்த கேள்விகள் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து இதெல்லாம் தெளிவாக கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க வரப்போட அனைத்து தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக அமையும் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்